Subramaniyapuram. கோயில்ல திருடன பாவம். எல்லா முயற்சி எடுத்து பார்த்துட்டு இதான் ஒரே ஒரு தீர்வுல சரண்டராய் உட்கார்ந்திருக்க. கூப்பிடுங்கள் அவரை, அவரிடம் நான் பேச வேண்டும். நீ இங்கேயே இரு, இருந்து இவரோட பேசின்று. நான் போய் பக்குவமா பேசிட்டு கையோட அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமி, வாங்க ஐயா உட்காருங்க. வரமாட்டேன்னு விட்டார். வரும்போது வரட்டும். நான் கார்த்திகா. வந்த விஷயம் என்னன்னு கேட்டு அனுப்ப, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா அதை முதல்ல பாருங்க தம்பி, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். வேணா வேணா, என்னன்னு கேளுங்க. எனக்காக இல்ல, நீங்க ரெண்டு பேர் விருப்பப்படுறீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். என்னன்னு சீக்கிரம் கேளுங்க. ஐயா, எதுக்காக வந்தீங்களோ அது கொஞ்சம் சொல்லுங்க. நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. ஆளுக்கால் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காம ஆக வேண்டியத பாக்கலாமே. தம்பி, இப்ப நான் வந்தது உங்க அப்பா ராமநாதனோட நிகழ்கால பிரச்சனைய பத்தி பேசறதுக்காக வரல, உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி பேசதான் வந்தேன். காலத்தால தீர்மானிக்கப்பட்ட ஒரு கட்டளையை நீங்க மீறிட்டீங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க அப்பாவை நீங்க சந்திக்க கூடாதுங்கிறது என்னுடைய வார்த்தை. அதை மீறி நீங்க அவரை சந்திச்சு தப்பு பண்ணிட்டீங்க. அதன் விளைவு ஒரு ஆபத்து வரப்போகுது. சோ இப்ப பிரச்சனை, நான் அப்பாவை மீட் பண்ணதில்லை, ரைட்? உங்க பேச்ச மீறி நான் அவரை மீட் பண்ணது, அதானே? அந்த கோபத்துல எனக்கு ஆபத்து விபத்து இப்படின்னு புதுசா ஒரு கதையை சொல்றீங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு சாமி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஆபத்து வரப்போது. அது என்ன ஆபத்து சாமி, கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன ஆபத்துன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா வரப்போகுது. அது மட்டும் எனக்கு தெரியும். இது என்னங்க நியாயம்? ஆபத்து வரப்போதா, ஆனா அது என்னன்னு தெரியாதா? இத தெருவுல இருக்கிற பூம்பு மாட்டுக்காரன் கூட சொல்லுவான். என்ன, இவர்கிட்ட அந்த ஜக்கமா மட்டும் மிஸ்ஸிங். உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்க ஜாதகம் என்கிட்ட இருக்கிறதும் தெரியாது. உங்க அப்பா கேட்டுக்கிட்டதால அதை நான் தினமும் பார்த்து கணிச்சுக்கிட்டு வரதும் உங்களுக்கு தெரியாது. இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாம யாரு தப்பு செஞ்சாலும் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. உங்களுடைய ஜாதக கட்டம் இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு வரப்போற நஷ்டத்தை பத்தியும் உங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தியும் எச்சரிக்கையோட நடந்துகிட்டா எல்லாத்தையும் கடக்கலாம், இல்லனா எதுவும் இல்லாம போயிடும். ஐயா, இப்ப என்ன செய்யலாம்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படி அந்த பரிகாரம் செய்யணும்னா எவ்வளவு செலவாகும்னு கேளு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்ப செய்யலாம்னு கேளு. பரிகாரம் இருக்கு. அதானே நான் சொல்லல. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் அந்த பரிகாரம். திரும்பவும் அமெரிக்கா போறதுதான் உத்தமம். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி. பரிகாரங்கிற பேர்ல பணம் சம்பாதிக்கிற வியாபாரி இல்ல. பணம் முக்கியம் நினைச்சிருந்தா உங்க இடத்துல நான் இருந்திருப்பேன். உங்களுக்குன்னு
எந்த இடமும் இல்லாம போயிருக்கும். இது உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? இல்ல, எச்சரிக்கிறேன். கவனமா இருங்கன்னு எச்சரிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களை நம்ப வைக்கிற வேலை என்னோடது இல்ல. சொல்ல வேண்டிய கடமையும் விசுவாசமும் எனக்கு இருக்கு. சொல்லிட்டேன், நம்பி நடந்தா நல்லதே நடக்கும். இல்லனா வரப்போற அனுபவங்களை சந்திச்சுதான் ஆகணும். அதுல இழப்பும் இருக்கலாம், இறப்பும் இருக்கலாம். உங்க அப்பா என்ன நம்பினாரு? என் மருத்துவத்தை நம்பினாரு. அவரு நம்பின என் மருத்துவம் அவரை காப்பாக்கும். உலகத்துல யாரு கைவிட்டாலும் அவரு நம்பின என் மருத்துவம் அவரை நிச்சயமா காப்பாத்தும். நீங்க என் கணிப்பை நம்பல, நம்ப தயாராகவும் இல்லை. அனுபவத்தால தெரிஞ்சுப்பீங்க. ஐயா, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறப்போ ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆபத்து சாருக்கு வரப்போகுதுன்னு எப்படியா நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு வழி இருக்கா சொல்லுங்கய்யா. இவருக்கு வரப்போற ஆபத்துக்கு முன்னாடி மூணு சம்பவங்கள் நடக்கும். அதை வச்சே இவரு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது எத்தனை நிஜம்னு. அதென்ன மூணு சம்பவம்? முதல் சம்பவம், ஒரு கர்ப்பிணி பெண்ணை இவர் கையால் அடிப்பார். ரெண்டாவது சம்பவம், ஒரு உயிரற்ற உடலை, அதாவது ஒரு பிணத்தை கட்டி அணைப்பார். மூணாவது சம்பவம், ஒரு திருநங்கைய இவர் முத்தமிடுவார். அடுத்து வர ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்தே தீரணும். இந்த மூணு விஷயம் அடுத்தடுத்து நடக்கும். அதுக்கப்புறம் வாங்க நாம பேசுவோம். நான் வரமாட்டேன். இந்த மூணு நடக்க போறதில்ல, நான் உங்களை தேடி வரப்போறதும் இல்ல. ஒரு வாரமாச்சு, இன்னும் எதுவும் நடக்கலன்னு நீங்க தான் என்ன தேடி வரப்போறீங்க? இப்ப நீங்க கிளம்பலாம். என்ன தம்பி இது? அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார், நீங்க அவரெண்ட போய் சவால் எல்லாம் விடுறீங்களே. இதுக்கப்புறமாவது இங்க பேசுற மாதிரி அவர் வேற எங்கேயும் பேசக்கூடாதுல்ல? அதுக்காக தான் இந்த சவால். நிச்சயமா அவர் இந்த சவால்ல தோக்கத்தான் போறார். நான் தான் ஜெயிக்க போறேன். எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்ன, நான் தான் வீட்டை விட்டு வெளியில போறது இல்லையே. வெளியில போனா இதெல்லாம் நடந்துரும்னு நான் பயப்படல. வெளியில நடமாடுற இடம் நிறைய பேர் சம்பந்தப்பட்டது, நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய சம்பவங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவருக்கு சாதகமா போயிடும்ல. சோ நான் வீட்டிலே இருந்துட்டா எதுவுமே நடக்காது. நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போறதோ தெரியல ஆண்டவா. ஜோசியர் பேசுறதெல்லாம் தன்னோட நன்மைக்கு தானே? தெரியாமலே இந்த பையன் ஏன் இப்படி பேசுறது? அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க அப்பா கிட்ட நாம எப்படி சொல்றது? முதல்ல நாம தான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ரொம்ப பிடிவாதமா இருக்கே. இதெல்லாம் நல்லபடியா தான் முடியும். அது எப்படிமா சொல்ற? அப்படியே நம்புவோம். எனக்கு என்னமோ நடந்த சவால்கள்ல ராகவ் தான் ஜெயிப்பாருன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? தோணுது. உங்களுக்கு யாரு ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல,
நடக்க போற சம்பவங்கள்ல யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க கூடாது. அப்போ ஜோசியர் சொன்ன மொத்த சம்பவமும் நடக்கும்னு சொல்றீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல மாமி. ஜோசியர் மேலயா? ஜோசியத்து மேல. ஏன்னா எனக்கு என் ஜாதகத்துல இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் எதுவும் நடந்ததே இல்ல. உங்க ஜாதகத்தை நீங்க சரியான ஜோசியர் கிட்ட காட்டாம கூட இருந்திருக்கலாமே. அப்படியும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஜோசியர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிதானே? எதனால? ஏன்னா அவர் வெறும் ஜோசியர் மட்டும் அல்ல, அவரு சித்தரோட அருள் பெற்றவர். பாப்போம் அவர் ஜோசியரா இல்ல சித்தரான்னு பாப்போம். இந்தாங்க மாமி சாவிய புடிங்க, வரேன் வரேன் கார்த்திக். நேரா தோண்டுப்பா. என்ன நிஜம்தான்? இங்க வந்துட்ட? வணக்கம் தம்பி. உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் சரி வா நிழல்ல போய் பேசுவோம். நிஜம்தா, தெருக்குள்ள ஒரு காரு வந்தாலே அதை தேரு ஓடுன கணக்காக இந்த ஊர் மக்கள் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படியா நாம சும்மா விடுறது? இதை நாலு பேர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிக்க சொல்லணும். அதெல்லாம் வேண்டாம் சார், பிரயோஜனமே இல்லை. மின்னல் வேகத்தில் வந்துட்டு போயிட்டாங்க. கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் நடந்தால் தானே சார் நம்ம தேடலுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுவும் நல்லதுதான். நீ என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற? நீ சொல்றதுனால இதை சாதாரணமாக விட்டுற முடியுமா? எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம். நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா ஏன் எங்கள்கிட்ட சொல்லலைன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுல்ல? சொல்கிறேன் சார், ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே நல்லது நடந்தால் அது சாமியோட வேலை, கெட்டது நடந்தால் அது சாத்தனோட வேலைன்னு நம்புகிற போலீஸ் தான் நம்ம ஊரில் இருக்கு. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன? அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைப்பா, அதெல்லாம் அப்புறம். நமக்கு நடந்த விவகாரத்தை நம்ம பக்க நியாயத்தை அரசாங்கத்தில் பதிவு பண்ணாப்புல இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறேன். அவங்க ஏற்றுக்க மறுத்தா கமிஷனர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு இது கூட பெருசப்படலை சார், இன்னொரு விஷயம் நடந்தது, அதுதான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னப்பா? முருகசித்தர் ஜீவசமாதியில் அன்னைக்கு. தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். நானே உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த விஷயத்தை பேசுனதில் அதை மறந்து போயிட்டேன். சரி, அப்புறம் ஏதோ குருக்கள் ரூபத்தில் சித்தர் வந்துட்டு போனதாக எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரோட்டில் உனக்கு நடந்த விவகாரம் நீ சம்மந்தப்பட்ட விஷயம், அதை பற்றி யாரும் பெருசாக இந்த ஊரில் கவலைப்படலை. ஆனால் சமாதியில் உனக்கு நடந்த விஷயம் இந்த ஊர் சம்மந்தப்பட்டது. ஊர் பேசாமல் இருக்குமா இந்த விஷயத்தை பற்றி? என் காது வரைக்கும் வந்துடுச்சு. எனக்கும் இது நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு. ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நிறைய சாட்சி இருக்கிறதுனால நம்ப வேண்டியதாக தான் இருக்கு. மற்றவங்க சொன்னால் கூட சந்தேகப்படலாம்ப்பா, இதில் சம்பந்தப்பட்ட குறுக்களே சாட்சி அனுக்கிறார, நம்பி தானே ஆகணும். ஏன் சார், ஒருவேளை குருக்களே போய் சொல்லலாம்ல? எனக்கு அப்படியும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு சார். எழுத்தாளர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? ஏன் குருக்கள் போய் சொல்லிருக்கலாம்ல? எப்ப பாரு வீட்டுக்குள்ள படுத்துட்டு ஊர் நியாயம் பேச வேண்டியது? வாத்தியார் பையன் மக்குன்னு உன்னை வச்சு தான்டா சொல்லியிருக்கானுங்க. ஏண்டா ஒரு வேலை வெட்டிக்கு போகணுங்கிற நினப்பே இல்லையா உனக்கு? பொழுதேனைக்கு வீட்லேயே உட்காந்துருக்க. ஏத்தா தண்ணி கொண்டா குறுக்கள் இருக்கடா போய் சொல்லணும். நிஜந்தன் நேரடியாக பார்த்துருக்கான், அவனுக்கு 1000 சந்தேகம் வரும், கோவம் வரும்,
அதனால வாயிலிருந்து ஆயிரம் வார்த்தைகள் வரும். அதுல நீ என்னத்த நாயத்தை கண்ட? ஆமாப்பா, மந்திரம் சொல்ற வாய் தந்திரம் சொல்லுமா என்ன? இப்படிதான் நம்ம காலம் காலமா ஏமாத்துட்டு இருக்கோம். கோயில இருக்கவங்களோட ஒத்தாசை இல்லாமையா கோயில இருக்க சில காணாம போவோம்? ஏண்டா இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? எல்லாம் சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எழுத்தாளர்கள் நம்பிக்கை இருக்கு. கேள்வி கேட்க ஒருத்தர் வந்திருக்காரு. தனியால கஷ்டப்படுறவருக்கு நான் உதவி பண்றதுதான் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் சேகர், நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? அந்த பையன் அதை ஏத்துக்க வேணாமா? அவர் ஏத்துக்கிறாரா இல்லையானது முக்கியமும் இல்ல பேச்சும் இல்ல, நான் முடிவு எடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஊர்ல நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா கை கட்டி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1008 வியாக்கியானம் பேசுவாங்க, மூளைக்கு மூளை கூடி நின்று விமர்சனம் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். கிண்டல் பண்றவங்க பண்ணட்டும், நான் முடிவு பண்ண காரியத்தை சரியா தான் செய்ய போறேன். அதுக்கு எழுத்தாளரை சேர்த்துக்க தான் போறேன். என்னடா பண்ண போற அவனோட சேர்ந்துக்கிட்டு? எங்கேயோ இருந்து வந்த ஆளுக்கு நம்ம ஊர் மேல இருக்க அக்கறை நமக்கு இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு வெக்கமா இருக்குப்பா. அதுக்காக முதல் காரியமா அந்த கோயில் நகைப்பெட்டிய தேடி கண்டுபிடிக்க போறேன். அதுதான் என்னோட லட்சியம். ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத. இதுக்கு முன்னாடி இந்த காரியத்துல இறங்கினவங்க யாரும் உயிரோடு இல்லடா. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா. எல்லாருக்கும் நடந்த விஷயம் எனக்கும் நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு எதுவும் நடக்காது. எனக்கு என்னையும் பார்த்துக்க தெரியும், உங்க எல்லாரையும் சேர்த்தும் பார்த்துக்க தெரியும். அவருக்கு எந்த கெட்டதும் நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். இதுவரைக்கும் இந்த ஊர்ல நடக்காத விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நடக்கிறதெல்லாம் கேக்குறப்போ பயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அவரை பத்திரமா பாத்துக்கங்க. அவர் இந்த ஊரை நம்பி வந்திருக்காரு. அவருக்கு என்னால எப்படி உதவ முடியும்னு தெரியல, உதவ முடியுமான்னு தெரியல. ஆனா அவருக்கு உதவுறதா சொல்லி சேகர் வாக்குறுதி தந்திருக்கான். அவனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னோட குரல் மத்தவங்களுக்கு கேட்காது, ஆனா உங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புறேன். கண்ணு மூடினவ ரொம்ப நேரமா திறக்கவே இல்ல. தூங்கிட்டியோன்னு பார்த்த. ஆமா, அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? யாருக்காக? இத பாரு, நீ என்ன சொல்ல வரன்னு தெரியல, ஆனா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, உன் இஷ்டம். வேண்டிக்கிட்டத வெளியில சொன்னா பலிக்காது. நடக்கும் போது சொல்றேன், நீயும் பார்க்க தானே போற. ஃபைல்
கார்டில் இருக்க அட்ரஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன் சார். வாங்க சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்ன சார் விஷயம்? அது அவர்கிட்ட தான் சொல்லணும். அப்படியா? அவர் இல்லை, வெளியில் போயிருக்காரு. அதோ இன்ஸ்பெக்டர் சேரில் உட்காந்துருக்காருல, அவர் எஸ்ஐ தான். நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான், இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான். போங்க. ஹலோ. ஆ சொல்லுமா. அப்படியா? சரி சரி, பார்த்துக்கலாம். அவன் கிடக்கிறான் விடு, நான் என்ன சாப்பிட்றதுக்கு அங்கே வரேன்? என் பொண்டாட்டிக்கிட்டே என்ன சமையல் கேட்க மாட்டேன். ஆ உங்கிட்டியா இதா பண்ண. சரிம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். இங்கே வேறு ஒரு டீலிங் இருக்கு. வணக்கம் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே உணர்ற வந்தான் சித்தன். சாமி சிலையை போட்டு விட்டீங்கல்ல, அதான். அது எப்படி? அது மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இடியட். அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பிணி பொண்ணு.